ஆயிரம் குளங்கள் ஆயிரம் கிராமங்கள் எனும் தேசிய வேலை திட்டமானது இன்று காலை முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வேணாவில் கிராமத்தில் இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்ட கமநல உதவி ஆணையாளர் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் அரசியல் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு குள புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைத்தனர். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா முல்லைத்தீவு மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் பொதுமக்களின் காணி அபகரிப்பு தொடர்பில் தெளிவுபடுத்தினார். எமது மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த நிலங்களை எல்லையிட்டுக் கொள்வது, அது மட்டுமல்ல பூர்வீகமான எமது இருப்புகள், தமிழர்களது இருப்புகளை தங்களது தொல்வியல் பொருளியல் திணைக்களத்தின் கீழ் கையகப்படுத்த நடவடிக்கை எடுப்பது. கடந்த 2013 8 16 தொல்பொருளியல் கட்டளை சட்டத்தின் கீழ் வெளியான வர்த்தமானியிலே இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல பழமையான குடியிருப்புகள், உதாரணமாக ஒட்ட சுட்டான் தாந்தோன்று ஈஸ்வரர் கோயில், குமாரபுரம் முருகனாலயம், முல்லைத்தீவு பொதுச்சந்தை போன்ற இந்த இந்த இடங்கள் எங்களது பழமையான இருப்புகள், வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட கோயில்கள் அமைந்துள்ள இடங்கள். இவற்றை கூட தொல்பொருளியல் திணைக்களத்தின் கீழ் கையகப்படுத்துவதற்கு அரசு வர்த்தமானி பிரசுரித்துள்ளது. இந்த இடத்திலே நான் தயவாக இந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன், இந்த நிகழ்வுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். எமது இந்த 1000 கிராமங்கள் 1000 குளம் அபிவிருத்தி என்ற திட்டத்திற்கு இன்னும் எத்தனையோ கைவிடப்பட்ட குளங்கள் மக்களது பாவனைக்கு இன்னும் பயன்படுத்தப்படாத நிலையிலே காணப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இந்த யுத்தத்தின் பின் மீள் கட்டுமானம் செய்யப்பட்ட குளங்கள் கூட இராணுவத்தின் கையகப்படுத்தப்பட்டிருப்பதனால் அந்த காணிகளை, அந்த குளங்களை சரியாக மக்கள் பயன்படுத்த முடியாது இருக்கின்றார்கள். உதாரணமாக மாந்தகுளத்திலே துவரமோட்டை என்னும் குளம் இந்த மீள் குடியேற்றத்தின் பின் பல மில்லியன் ரூபாய்களில் புனரமைக்கப்பட்டது. ஆனால் அந்த குளத்தின் கீழ் வருகின்ற அந்த பயனாளிகளது காணிகள் பனலாகா பகுதியினாலே எல்லைப்படுத்தப்பட்டதனால் அந்த குளம் பாவனையற்ற நிலையில் இருக்கின்றது. எனவே நிதியை அபிவிருத்திக்காக ஒதுக்கீடு செய்கின்ற அதே வேளையிலே அந்த நிதியினாலே மக்கள் முழுமையாக தங்களுடைய வாழ்வாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய வகையிலும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொண்டு இதேவேளை இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட வடமாகாண சபை உறுப்பினர் ஆவண்ணா புவனேஸ்வரன் தமது கட்டுப்பாட்டில் உள்ள தொல்பொருள் மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களங்கள் மேற்கொள்ளும் ஆக்கிரமிப்பு செயற்பாடுகளை ஜனாதிபதி கட்டுப்படுத்தவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். அநேகமான குளங்கள், அவ்வாறான மரங்கள் நிறைந்த காடுகள் நிறைந்த இடங்களிலே இருக்கிறது. அவ்வாறானால் இந்த வனவள திணைக்களம் அந்த குளங்களை விட மறக்கிறது. அவ்வாறானால் இந்த 1000 குளங்கள் எவ்வாறு புனரமைக்கப்பட போகிறது? இல்லை, இதனை ஒரு விழாவாக எடுத்து கூட்டமைப்பினரும் நாங்களும் சேர்ந்து அதனை அபிவிருத்தி செய்கிறோம் என்ற ஒரு அரசியல் நோக்கம் இதை நிறைவேற்றப்படுகிறதா என்ற சந்தேகம் இருக்கிறது. நாங்கள் இந்த நிகழ்வு தொடர்பாக மாவட்ட கூட்டங்களிலே பேசிய பொழுது இன்னும் அந்த குளம் விடுவிக்கப்படவில்லை. 2014 15 மில்லியன் ரூபாய் செலவிலே வடக்கு மாகாண சபையால் கட்டப்பட்டதனால் அது விடப்படவில்லையா? அல்லது அந்த மக்கள் பயன்படுவதற்கு தடுக்கப்படுகிறார்களா? ஏன் அவ்வாறு செய்யப்படவில்லை என்பதை இந்த அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும். ஜனாதிபதி அதுக்கான பதிலை சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த வனவள திணைக்களங்கள், ஏனே அந்த வனஜீவராசிகள் திணைக்களங்கள் எல்லாம் நேரடியாக ஜனாதிபதியின் கட்டுப்பாட்டுகள் இருக்கிறது. அவ்வாறானால் திட்டமிட்டு தடுக்கப்படுகிறதா? திட்டமிட்ட ரீசி அரசியல் நகர் ஒன்றும் தளத்தில் ஏற்படுத்தப்படுகிறதா என்று கேட்க வேண்டி தோன்றுவது. ஏனென்றால் அண்மையிலே இந்த நஞ்சுண்டான்குளம் என்கிற குளத்தை நான் புனரமைக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக பேசியிருக்கிறோம். அந்த பகுதியில் விசோடில் இருக்கக்கூடிய இல்லை தேராவில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக பேசியிருக்கிறார்கள். பேசி கடந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கூட அதற்கான வேலை திட்டம் ஆரம்பிப்பதற்கான ஒரு வழிவகை செய்யப்பட்டிருப்பதாக எங்களுடைய பெரும்பாக உத்தியோகத்தர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அந்த இடத்துக்கு அரசாங்க சேர்ந்த கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் அந்த இடத்திலே தாங்கள் குளத்தினை பார்வையிட்டு தாங்கள் அபிவிருத்திக்கான முன்னெடுப்புகளை செய்வதாக அந்த மக்களிடம் கூறியிருக்க, அப்படியானால் இதில் ஒரு அரசியல் நகர்வு நகர்த்துவதா? மக்களை பிழையான வழியிலே எங்களை இன தேசிய ரீதியான அல்லது எங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய உரிமைகளை மறுக்கின்ற அல்லது எங்களுக்கு கிடைக்க வேண்டிய தீர்வை மலுங்கடிக்கின்ற ஒரு வேலை திட்டத்தில் இந்த அரசாங்க கட்சிகள் அல்ல அதன் பிரதிநிதிகள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற சந்தேகம் என கழுகிறது. எனவே அதனால் தான் நான் இந்த இடத்திலே இந்த வேலை திட்டங்கள் ஒரு கண்துடைப்புக்காக செய்யப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியை கேட்டு வைக்க விரும்புகிறேன்.